இது உங்களிடம் ஒரு 5 மினிட்ஸ். தோல்வி கற்றுத்தரும் இலக்கணம். தோல்வி வெற்றிக்கான இலக்கணத்தை கற்றுத்தரும். ஆனா நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும்னு ஒரு எண்ணமே நமக்கு வருவதே இல்லை. தோல்வி என்ற வார்த்தையை கேட்ட உடனே அதை ஃபேஸ் பண்றதுக்குள்ள பயம் நம்மள ஆட்டி படிக்கும். யாரு எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சக்சஸ் தான் கிடைக்கணும்னு எல்லாம் நினைப்பாங்க. பட் பெரும்பாலும் நம்மளுக்கு அந்த தோல்வி தாங்க வந்து சேரும். என்னதான் தோல்வியை ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு பயம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம தோல்வி அடையும் போது மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு இன்னொரு பயம் கன்ஃபார்ம் வருதுங்க. எப்போலாம் நீங்க தோத்து போறீங்களோ மத்தவங்க சொல்ல எதுவுமே கேட்காம அது மூலயமா நீங்க என்ன கத்துக்கிறீங்களோ அது ஃபியூச்சர்ல உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும்னு மட்டும் அது பார்த்தா போதும். அதாவது ஃபோக்கஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ணாலே போதும், உங்க தோல்விக்கான பதில நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். தோல்வி என்ற வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் பயம் நமக்கு வரும். அடுத்து என்ன செய்ய போறோம்னு தெரியாத ஒரு சூழ்நிலை நமக்கு வரும். என்னெல்லாம் யாராவது மதிப்பாங்களா, என்கிட்ட எந்த தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்ம தோணும். இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் யோவான் 16:33 சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைக்கு முன்னாடி சொல்றாரு, இந்த உலகத்துல நிறைய பிரச்சனைகளும் உபத்திரவமும் இருக்கும், அந்த பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையே இல்லை, அந்த பிரச்சனையில ஒரு தோல்வி அது கண்டிப்பா இருக்கும். ஆனா இயேசு சொல்றாரு, திடங்கள், தோல்வியை கண்டு பயப்படலாம், ஒளிஞ்சு ஓடலாம், பேசுறவங்க என்ன நினைப்பாங்கன்னு இல்லாம கடவுளோட வார்த்தையினால தைரியமா வெற்றியை நோக்கி நம்ம பயணிக்கலாம். நம்ம தோல்வி அடைஞ்சா நிறைய கத்துப்போம்னு கேட்டோம். நம்ம என்னென்ன கத்துப்போம் நம்ம பார்ப்போமா? முதலாவது நம்ம மிஸ்டேக்ஸை ரியலைஸ் பண்ணும், எந்த இடத்துல தவறியதுனால நமக்கு இந்த தோல்வி வந்துச்சுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது நம்ம தோல்வி அடையும் போது இன்னும் அதிகமா கடவுளுடைய வல்லமைய அவருடைய சமூகத்தை இன்னும் எப்படி அதிகமா அவரை நோக்கி பார்க்கணும்னு அது கத்துக் கொடுக்கும். சில நேரத்துல கடவுள் கூட இருந்த ரிலேஷன்ஷிப் கம்மியாக இருக்கு, ஆனா இந்த தோல்வி மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண உதவும். கடைசியா தோல்விக்கான முற்றுப்புள்ளி எங்க ஸ்டார்ட் ஆகும்னு தெரியுமா? நம்ம கடவுளோட சமூகத்துல காத்திருக்கும் போதுதான். இன்னைக்கு நம்ம பல விஷயத்துல தோல்வி அடைஞ்சிருக்கோம், ஒருவேளை நம்ம பரிசுத்தத்திலும் தோல்வி அடைஞ்சிருக்கோம், இன்னும் பல விதத்துல தோல்வி அடைஞ்சிருக்கலாம். நம்ம தான் தோல்விக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு நான் தோல்வியில இருந்து எதுவுமே கத்துக்க முடியலையே, எப்படி நான் வெளியே வருதுன்னு தெரியாம இருக்கீங்களா? கடவுளுடைய சமூகத்துல ஆரம்பிச்சு தோல்விக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஆரம்பிக்கலாமே. எழுபீடு என்றீரே.